தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். ஜெய் சீமான். ஜெய் சீமான் தோழர், இன்னைக்கு என்ன செய்தி தோழர் பார்க்க போறோம்? இன்னைக்கு நிறைய செய்திகள் இருக்கு தோழர். அதுல முதல் செய்தியாவே நம்ம சீமான் அண்ணன் பத்தி தான் சொல்லுங்க தோழர், பார்த்துருவோம். சீமான் அவர்கள் வந்து இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாக போன ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அவரோட குரலே போயிடுச்சு. ஓ, வறண்ட தொண்டையில பேசியிருக்காரு, அதுதான் இன்னைக்கு செய்தி. எவ்வளவு சில்லியான செய்தி பாருங்க. அதெல்லாம் கவனிச்சிங்களா, வறண்ட தொண்டையா இல்ல போதையில பேசின தொண்டையா? இல்ல இல்ல, அதாவது புதுப்பேட்டை படத்துல தனுஷ் கேப்பர்ல சொந்த ஆபரேஷன் காசு குடு, அது போல ஆயிடுச்சு குரல். அது கூட பிரச்சனை இல்ல, உடனே அவர் தம்பிகள் இந்த தமிழ் மக்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாக போன எங்க அண்ணனின் குரல் தேய்ந்து போனது அப்படின்னு ஒரு ரைட்டப் போட்டிருக்கானுங்க பாருங்க. அத பார்க்கும் போதுதான் ரொம்ப பதறுது. அதான் தோழர் முதல் செய்தி. இதுல அதுக்கு மேல ஒன்னும் இல்ல. நேயர்களுக்கு ஒரு சீமான் பத்தின ஒரு நகைச்சுவை செய்திய சொல்லி ஆரம்பிக்கலாங்கிறத என்னோட ஒரு ஆசையா இருந்தது, அதை சொல்லிட்டேன். சொல்லுங்க தோழர், முடிஞ்சா? இது நகைச்சுவை இல்லையா? ஐயோ, இது சீமான் பத்தி பேசுறது நகைச்சுவை இல்லையா? இல்லையே தோழர், வரலையே. வரல. ஆனா வேற ஒண்ணு சொன்னாப்ல, அதை வச்சு நகைச்சுவை வந்துச்சு. என்னது மூணு இடங்க எங்கிட்ட ஆட்சி கொடுத்தா அதுதான் செம்ம நகைச்சுவை. சரி பண்ணிடுவாங்கண்ணா. ஆமா, இந்த வருடத்தோட நகைச்சுவையா பாக்கல தோழர், அது ஒரு சீரியஸான ஸ்டேட்மெண்டா பாக்குறது. அது சொல்லலாம், இஷ்டத்துக்கு சொல்லலாம். இப்ப என்கிட்ட கூட ரஷ்யா கொடுத்தீங்கன்னா நான் உக்ரைனை வந்து ஒரே ரெண்டு நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். நீங்க ஏதாவது சொல்லுங்களேன், நல்ல காசப்படமா சொல்லுங்களேன், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். இந்த எப்படி சீமான் சொன்னாப்லயே, நான் வந்துட்டேன்னா எல்லா பேங்க்கு மஞ்சள் நோட்டி சுட்டுட்டு பேங்க் எல்லாம் பூட்டி சாவியை தலையில வச்சு படுத்துக்கிடுவேன்னு சொன்னாரு, அத மாதிரி சொல்ல சொல்றீங்களா? அதை விட அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு, சமாதி எல்லாம் இடிச்சிருவாராம். ஆமா ஆமா, அதை வேற சொல்லிருக்காப்ல. மெரினா பீச்ல இருக்கிற சமாதிகள் எல்லாம் வந்து இடிச்சிருவேன். உடனே ஒரு பொண்ணு, அண்ணன் அந்த ஜேசிபி செலவு என்னது அப்படின்னு ஒரு பொண்ணு. இது எப்படி இருக்குன்னா, அதான் இவங்களே நம்ம சொல்ல, அதான் சொல்ல, நீங்க என்ன ஃபேன்சி ஒன்று சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல, இது அவங்களுக்கு அவங்களே ஆர்கசம் அடைஞ்சுக்கிறது தான். ஆமா, இப்ப என்கிட்ட வந்து நீ ஆட்சி கொடுங்க பாருங்க, நான் மார்ஸ்ல எல்லாரையும் மார்ஸ் கூட்டு போயிடுவேன். நிறைய சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணி ராக்கெட் விண்வெளியில வந்து செலுத்தி விண்வெளிக்கே போய் மக்களை போய் மார்ஸ்ல தங்க வைப்பேன். என்கிட்ட ஆட்சி கொடுங்க, அதை நான் செஞ்சு கட்டுறேன் இல்லையா பாருங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம் இஷ்டத்துக்கும். ஆமா, வாயிலானே ஏற்கனவே இவரோட சீமானுடைய எஜமானர் வந்து நாங்க வருஷத்துக்கு 15 லட்சம் போடுவோம்னு சொன்னவர் தானே. ஓ, நீங்க பெரிய ஆள்கிட்டே போயிட்டீங்க. ஜி, அதான் தோழர், பொய் சொல்றதோ இது போல விஷயங்கள் வாய்ஸாவடால் விடுறதெல்லாம் வந்து சீமானுக்கு நம்ம சொல்லி தரணுமா என்ன? ஆமா, வாய்ஸாவடால் வீரர்னா அது சீமான் தான், வேற யாரும் இல்ல. ஆமா. சோ, அடுத்த முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு தோழர். செய்தி என்னன்னா, தமிழக அரசு இந்த பெண்களுக்கான மாதம் 1000 ரூபாய், குடும்ப பெண்களுக்கான தலைவிகளுக்கான மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஆமா, அது குறித்து நிறைய விமர்சனங்கள் அண்ட் ஆல்சோ நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா ஒரு விமர்சனத்தை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். அதுல அதிமுக காரர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, அந்த தேர்தல் வாக்குறுதியோட அந்த புகைப்படத்தை அந்த நகலை எடுத்து அனைவருக்கும்ங்கிறத வந்து அப்படியே அண்டர்லைன் பண்ணி சொல்றாங்க. அது நீங்க படிக்கும் போது என்ன, அனைவருக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிடிஆர் வந்து நிதிநிலை சரியில்லை, அனைவருக்கும் தருவதற்கு வாய்ப்பு இல்லை, இது வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பொருளாதார நீதிங்கிற கான்செப்ட்குள்ளதான் நாங்க எங்களால தர முடியும். ஆமா, வெள்ளை அறிக்கை எல்லாம் கொடுத்துட்டு தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. ஆமா, ஒரு வாக்குறுதி வந்து ஒரு வாக்குறுதியில கொடுத்தது அவங்க கொடுக்குறாங்க, தகுதி வாய்ந்தவங்க கொடுக்குறாங்க, அந்த அனைவருக்கும் வந்து அண்டர்லைன் பண்ணி கேள்வி கேட்கறாங்கன்னா, இவங்க கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. 2016 தேர்தல் வாக்குறுதியில 40 ப்ராமிஸ் பண்ணாங்க ஜெயலலிதா. ஆமா, அதுல குறிப்பா ஒரு ப்ராமிஸ், எல்லா பெண்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மொபைல் கொடுப்பேன்னு சொன்னாங்க, இலவச மொபைல். ஆமா, கொடுத்தாங்களா? இல்லையே. அது யாராச்சும் கேட்டிருப்பாங்களா? எப்படி கேட்பானுங்க, அவங்களுக்கு டிஎம்கே என்னன்னா ஓடி ஓடி வந்துருவாங்க. அதுதான் கேக்குறேன், இன்னும் நிறைய சொல்லலாம் தோழர். அதை விட அப்பவே நான் மோனோ ரயில் கொண்டு வருவேன் சொன்னாங்க, திருச்சி கோயம்புத்தூர் மதுரை எல்லா இடத்துலயும் மோனோ ரயில் கொண்டு வருவேன் சொன்னாங்க. கொண்டு வந்தாங்களா? இல்லையே. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல எல்லாம் இப்ப எதனா மோனோ ரயில் ஓடிட்டு இருக்கா? மூத்திர சந்துக்குள்ள வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு தோழர்.
மோனோ ரயில் கொடுப்பேன்னு சொன்னாங்க, அது அந்த திட்டம் கொண்டு வரணாங்க, அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றல. இது போல அந்த 40 பிராமிஸ் நீங்க படிச்சு பாருங்க தோழர். அது போக அந்த இந்த விதி எண் ஒன்னு இருக்கே 110 விதி எண் கீழே எவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட். இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஒன்னும் இல்ல, ஒரு தெரு பேரை சொல்லி அந்த தெருவுல வந்து ஒரு பில்டிங் கட்டுவோம்னு சொல்லுவாங்க, ஆனா அது நடக்காது. எல்லாமே 110. இப்ப இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இந்த மாணவர்களுக்கான இந்த நிதியை எனது தலைமையிலான அரசு இதை செய்யும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லு, உடனே டேபிள தட்டுவாங்க, அவ்வளவுதான். அந்த ஃபைல் எடுத்து தூரவை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடுத்த 5 வருஷத்துக்கு யாரும் அந்த ஃபைலை கிட்ட கொண்டு வந்துடக்கூடாது. ஆமா, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை பத்தி பேசுறாங்க. திமுக பார்த்து பார்த்து அந்த 505 பிராமிஸையும் வந்து கூட செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஆட்சியை வந்து நடத்திட்டு வராங்க. ஆமா, 505 வாக்குறுதிகளில் எவ்வளோ நிறைவேற்றுறாங்க, எவ்வளோ வந்து பெண்டிங் வச்சுட்டு போகிறாங்கிறது ஆட்சி முடியும் போது தான் தெரியும். ஆமாம், கண்டிப்பாக நம்ம அதுக்கு வரைக்கும் டைம் இருக்கு. ஆமாம், அனைவருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி அனைவருக்கும் சொன்னீங்க. இப்போ ஏன் மாற்றி பேசுறீங்கன்னா என்ன, எதா கலை யதார்த்தம் என்ன, எல்லாருக்கும் எப்படி கொடுக்கு, எல்லாருக்கும் வந்து நினைச்சதை விட நிதி மோசமாக, நிதி நிலைமை நெருக்கடி வந்து மோசமாக இருக்குன்னு பிடிஆர் வந்த பண்ணிட்டு தான் சொல்கிறாரு. கரெக்ட் தோழர். அதே மாதிரி சீமானுடைய மனைவி, சீமானுடைய நண்பர்கள், அவங்களுடைய கட்சிக்காரர்கள் மாசம் அவங்களுக்கு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபா செலவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அது போக சீமான் மனைவி பேர்ல 100 ஏக்கர்ல கொடைக்கானல்ல இடம் இருக்கு. அப்ப இவங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தா எந்த விதத்துல நியாயமாகும்? அதுதான் கேக்குறேன். இப்படி அதாவது ஒன்னும் இப்படி கொடுத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, திடீர்னு யாரோ ஒரு நல்ல பணக்காரன் வந்து அந்த 1000 ரூபாய் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா சொல்ல போனா அரசியல்வாதிகளோட மனைவிகளே போய் வாங்குறாங்கன்னா, இது பாத்தீங்களா, இதா விடியா திராவிட அரசு, இதா உங்க ஆட்சியா, எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பயனாளர்களுக்கு மட்டும் கொடுத்தா பயனாளர் மட்டும் ஏன் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு கேக்குறது. இது வந்து இப்போ நம்ம லாஜிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும் தோழர். நம்மளால முடியும், சம்பாதிக்க முடியும், நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு, நமக்கு இந்த 1000 ரூபாய் தேவையில்லை அப்படின்னு நம்ம மக்கள் விரும்பும் மக்கள் அதை வந்து விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற கீழ்த்தனமான நபர்கள் தான் இந்த விஷயங்களை வந்து கொண்டு வந்து பேசுவாங்க. ஆமா, ஆனா நம்ம சொல்ற நபர்கள் தான் பெரும்பான்மை. இவனுங்கெல்லாம் வந்து ரொம்ப லுச்சா கேரக்டர்ஸ், இப்படிதான் வந்து அரசியல் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா வேற இல்ல, அவனுக்கு அரசியல் பண்றதுக்கு வேற பாயிண்ட் இல்ல. ஆமா, இப்ப இதை பாராட்டியும் பேச முடியாது அவனால. ஆமா, 1000 ரூபாய் கொடுத்தது அரசு, இதை நான் பாராட்டுகிறேன். ஒருத்த வாயில வரல, எப்படி வரும்? அனைவருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அண்டர்லைன் பண்ணி அதுல இருந்து அவங்களோட அரசியல் பயணத்தை தொடங்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறதோட, அப்புறம் அதோட பயனாளர்கள் என்னென்ன கேட்டகரி அதெல்லாம் வந்து ஆல்ரெடி மீடியாவில் கொடுத்துட்டு வராங்க. நேர்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று, யாரெல்லாம் வந்து ஒரு குடும்பமாக 2.5 லட்சத்துக்கு கீழே வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் இருக்குன்னா, ஆண்டு வருமானம் இருக்குன்னா, நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் அப்ளை பண்ணி அதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா 5 ஏக்கர் நிலம் நஞ்சை, இல்லாட்டி 10 ஏக்கர் நிலம் புஞ்சை, இதெல்லாம் அதுக்கு கம்மியாக இருக்கணும். அது அது இருந்ததுதான் நீங்க தகுதி வாய்ந்தவர் அல்ல. இல்லை இது போல நிறைய, ஆனால் நல்ல விஷயம் தோழர், இதுல எந்த இடைத்தரகரும் வந்து அலௌடு இல்லை. நீங்க டைரக்டாவே வந்து அந்த ரேஷன் ஷாப்லயே போய் நீங்க பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆமா, வீடு வீடா கூட போய் தகவல்கள் தரவுகளை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, எடுக்கிறாங்க. இப்ப அதான் நீங்க உங்களுக்கும் அந்த ரேஷன் கிடைக்கும் தான் டைரக்ட் கான்டாக்ட், எந்த இடைத்தரகரும் தேவையில்லை இதுக்கு. ஆமா தோழர். ஸோ இது வந்து இன்னொரு செய்தி. அடுத்து 3வதாக இன்னொரு செய்தி இருக்கு தோழர், சொல்லுங்க. இது கொஞ்சம் காமெடி செய்தி தான், சொல்லுங்க தோழர். இந்த ரங்கராஜ நரசிம்மன் ஒரு பீஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமா, இந்த கோவில்களுக்கு ஒன்றுன்னா கொந்தளிச்சுட்டு வந்து கேஸ் போடுவாரு. ஆமா 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 ஆமா, கோவில் பார்ப்பனர் ரங்கராஜ நரசிம்மன். நானு ஐயராக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த 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 நபர். ஆமா, அவரை பத்திர செய்தியை படிக்கிறேன், கேளுங்க. சொல்லுங்க தோழர். கோவில்கள் தொடர்பாக 7 பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்த ரங்கராஜ நரசிம்மன் என்கிற மனுதாரரை வழக்குகளின் நேர்மைத்தன்மையை நிரூபிக்கும் வகையில் வழக்கு ஒன்றிற்கு ₹50,000 விகிதம் 3.5 லட்சம் டெபாசிட் செய்யும்படி சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்குகளின் நோக்கம் நியாயமானதுதான் என்ற நிரூபணம் ஆனால் மட்டுமே அந்த தொகை திரும்ப தரப்படும், இல்லை என்றால் கம்பெனி எடுத்துக்கொள்ளும். அதான் நீதிமன்ற இதை அவமதிப்பா எடுத்துக்கிட்டு அது அபராதமா எடுத்துப்பா, 3.5 லட்சம்.
அதான் தோழர், திரும்ப திரும்ப போய் அவதூறு வழக்கா போட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க கோர்ட்டு? ஆமா தோழர், எத்தனை கோர்ட்ல வந்து அவங்க வந்து இதுக்கு தடை விதிக்கிறது, தள்ளுபடி பண்றது? அன்னை தமிழ்ல அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு போய் ஸ்டே வாங்குறாப்ல. இப்ப இது வந்து இது தமிழர்களையும் தமிழ் மொழியும் இதை விட யாரால தோழர் கொச்சப்படுத்த முடியும், அசிங்கப்படுத்த முடியும்? இப்ப இதுக்கு இங்க ஒரு நாய் வந்திருக்கு, இதுக்கு முட்டு கொடுக்க ஒரு நாய், அந்த நாயை செருப்பாலே அடிக்கணும், இல்ல முரத்தை கொண்டு அடிக்கணும். பேசு சங்கி பேசு அந்த நாயை சொல்றீங்க? ஆமா, பேசு சங்கி பேசு ராஜவேல் நாகராஜ். இவனுமோ ஒண்ணுக்கு நாட்டுல எத்தனையோ பேர் வந்து படிக்கிறதுக்கு, இப்போ ஒரு மூணு நாள் முன்னாடி கூட ஒரு பொண்ணு வந்து கேட்டது, அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு. அப்பெல்லாம் இந்த ராஸ்கல் எங்க இருந்தான்? இந்த ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா 3.5 லட்சம் ஒரு கட்டணம்னே நான் 50,000 ரூபாய் தரணும் ஊருக்கு முன்னாடி ஓடி வரான். எல்லாம் எவ்வளவு கொழுப்பு தோழர். அதுவும் எதுக்கு பாருங்களேன், தமிழ்ல அர்ச்சனை செய்யக்கூடாது, கோயில்கள்ல பிரச்சனை இருக்கு, அறநிலையத்திற்கு கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கறத எதிர்த்து ஒருத்தன் வழக்கு போடுறானா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவன் காசு கொடுக்கறானா, இவன் எல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கிய போலா இருப்பான். இவன் சேனல் பேரே பேசு தமிழா, பேருக்கு மட்டும்தான் சொல்றாரு தமிழா. இவனுக்கு இந்த தமிழை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்துவானுங்க. ஆனா தமிழை வச்சு பிசினஸ் பண்ணுவானுங்க. இப்போ இவனுக்கு எப்படி தோழர் அந்த வேலை கிடைச்சது அந்த ரேடியோல? தமிழ் தான் ரேடியோ சேனல்ல இவன் பேசுற தமிழ்னால தானே அவனுக்கு அந்த வேலை கிடைச்சது. அந்த வேலை கிடைச்சதுனால தானே உனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சது. ஓல் குருவா கூல் குருவா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவானே. ஆ, லவ் குரு, லவ் குரு, லவ் குரு. ஆனா முதல்ல அவங்க வார்த்தை தான் சரியான வார்த்தை நினைக்கிறேன் அவனுக்கு பேரு. ஆமா ஆமா, இவனுக்கு சொல்ல இவனுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க கூடாது. தமிழ் மொழியில அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தன் போய் ஒருத்தன் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறான். ஒரு கேஸ் இல்ல, திரும்ப 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 டிசைன் டிசைனா போய் கேஸ் போடுறான் இதே விஷயத்துல. அவனுக்கு போய் 50,000 ரூபாய் கொடுக்குறான்னு நீ நிக்கிறியே, எவ்வளவு? இவனோட சேனல்ல வேலை செய்யற பசங்க கொஞ்சமாவது நினைச்சு பாக்கணும். எல்லாம் டம்மி பீசுங்களா இருக்கு. அவங்களுக்குலாம், அவங்கள கஷ்டப்படுற யாருக்காவது இவன் இந்த 50,000 ரூபாய் கொடுத்துருக்கலாமே. பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு மாசம் 10,000 ரூபாய் ஒரு ஒருத்தருக்கு கொடுத்துட்டா கூட அவன் 5 பேரும் காலடியிலே காலத்துக்கு இருப்பான். அதை விட்டு இவன் தாளுக்கு போய், இப்ப இந்த ஆளுக்கு காசு தரமாட்டாங்களா தோழர்? RSS எப்படினாலும் செலவு பண்ண ரெடியா இருப்பான். நீ போடுற தமிழ் மொழி எடுத்து கேஸ் போட்டேன்னா நான் கூட எழுதி வைக்கிறேன்னு சொல்லுவானுங்க. ஏன் அவங்க கிட்ட காசு இல்லையா? எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க இல்ல தோழர்? கோடி கோடியா கொள்ளடிச்சிருக்கானுங்க தோழர். அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கோடி கோடியா. எவ்வளவு கோடி தோழர்? இப்ப அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில்ல கூட ஒரு பிசினஸ் மேனுக்கு வாடகைக்கு விட்டு 4 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினாருன்னு கூட ஒரு சர்ச்சை வந்துச்சு இல்லையா? அதெல்லாம் யாருமே விசாரிக்க மாட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு நகராது. இப்போ இவங்க பேசுறானுங்க, இப்ப இது பேசும்போது நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட பேசுறோம்னு சொல்றோம். யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லிட்டு கூடுதல் அறுத்துருவாங்களா எவனாவது? நான் கேக்குறேன், அறுக்கணும்ன்றேன். அறுத்தாதான் யூனிஃபார்ம் சிவில் கோட்ல நீ எல்லாருக்கும் எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றல, அப்ப முதல்ல பூணுல அறுத்துருப்பா, அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சிவில் கோட. அது வந்து அது என்ன சொல்றாரு, அது யூனிஃபார்ம் அது இல்லையே. அது வந்து உங்க ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்காக, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பூணல் போட்டிருக்கீங்கல்ல, ஐடென்டிட்டியை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. எல்லாரும் ஒண்ணுதானே, யூனிஃபார்மிட்டி இன் சிவில் கோடு. சரி, அப்போ வந்து பஞ்சாப் சிங்குகளோட டர்பனை வந்து கரெக்டாக சொல்லுவியா? கத்தி எடுத்து ஒரே சொருகிடுவான் யூனிஃபார்ம் சிவில் கோட். பஞ்சாப்ல போயிட்டு டர்பனை கேட்டுக்கப்பா யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொன்னா விட்டுருவான தோழர் அவன். ஏற்கனவே பஞ்சாபுக்குள்ளேயே விடாம ரோட்ல நிப்பாட்டி வச்ச இதுதான மாநிலம் தானே அதை பிரதமர். அதுக்கே எழுதாரு, அதுக்கே வந்து புலம்பல் மாப்பிள்ள என்னை கொல்ல பாக்குறாங்க, என்னை கொல்ல பார்த்தாங்கன்னு நீலி கண்ணீர் வடிச்சாரு. ஆமா, நிர்மலா சீதாராமன் பாஷையில சொல்லணும், முதல கண்ணீர். சோ அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான நபர் இந்த ரங்கராஜ நரசிம்மன். அவருக்கு வந்து வக்காலத்து வாங்கும் இது போன்ற போலி தமிழ் தேசிய ஆதரவாளர், தமிழ் தேசியத்திலே வந்து போலி நபர்கள் வந்து தமிழ் தேசியத்தையே இன்னைக்கு நம்ம சந்தேக கண்ணோட பாக்குற அளவுக்கு பண்ணிட்டானுங்க தோழர். ஒரு காலத்துல தமிழ் தேசியம்னு சொல்றதுல ஒரு பெருமை இருந்தது எல்லாருக்கும். ஆமாடா தமிழ், ஆனா இன்னைக்கு தமிழ் தேசியம் சொல்லும் போது டே டூப்ளிகேட்டா ஒரிஜினலா அத சொல்லுங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு கேவலமான பிறவி தோழர். இது இந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லணும், அதுதான் நம்மளோட நோக்கம். நிச்சயமா தோழர், அடுத்த நியூஸ்குள்ள போயிடுறேன். சின்ஸ் நிர்மலா சீதாராமன் நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து கேவலமான ஒரு வேலையை ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நிர்மலா சீதாராமன் என்றாலே அவங்க வந்து கேவலமான வேலைகளை, அதாவது அரசியல் ரீதியாக சொல்றேன், எந்த ஒரு நல்லதையும் செய்ய மாட்டாங்க, நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன்,
தேவைன்னா நீ போயிட்டு அவங்க கூடவே தள்ளிட்டு போ இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சத்தியம் இல்லாம பேசுவாங்க. அதான் நிர்மலா சீதாராமன். ஆமா, இன்னைக்கு வந்து ஒரு கேவலம் ஒரு ரொம்ப ரொம்ப அருவறுக்கத்தக்க ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. என்ன தொடர்? பாண்டிச்சேரியில ஒரு மீட்டிங். ஓகே, அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் வந்து ஒரு மீட்டிங் அவங்களுக்கு அந்த அம்மா பேசுறாங்க தோழர். ஓகே, அங்க உங்களுக்கு தெரியும் பாஜக ஆட்சி தாங்க நடக்குது. கவர்னர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன். ஆமா, ஏதோ நலத்திட்டங்கள் குறித்து வந்து ஒரு இவங்களை வச்சு பேசும்போது அதுக்கு வந்து கூட்டம் தேவை இல்லைங்களா, சும்மா வெறும் வெறும் சேர்கிட்ட பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 100 நாள் வேலை செய்கிற பெண்கள் எல்லாமே, அதில் வேலை செய்கிற நபர்கள் எல்லாமே வந்து கூட்டிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க தோழர். அவங்கள அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்பயும் வந்து கூட்டம் சரியா வந்து ஃபில் ஆகல, காலி சேர்கள் ஆக்சுவல் நிறைய இருந்திருக்கு. இவங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது இல்லைங்களா, ஏன்னா அந்த அம்மா வேற ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும். அந்த அம்மா பேசுறது பிடிக்காம எழுந்து வந்திருக்காங்க, பவுன்சர்ஸை வச்சு அவங்கள திரும்ப போக வச்சிருக்காங்க. கூட்டத்துல பவுன்சர்ஸ் நிக்க வச்சு கூட்டம் வந்து எழுந்து போகாத அளவுக்கு பாத்துருக்காங்க தோழர். அந்த ரூமையே பூட்டிருக்காங்க. அந்த வந்து ஒரு ஹால்ல நடந்திருக்கு, பெரிய வளாகத்துக்குள்ள நடந்து அந்த வளாகத்தோட வெளி சாவியை வந்து கேட்ல பூட்டிட்டாங்களாம். இதெல்லாம் எவ்வளவு, இது வந்து ஜனநாயகமா, இது என்ன, இது சர்வாதிகாரம் இது. அதான் தோழர், அவங்க வந்து இப்ப பிரதமர் இப்ப கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறப்பே கலைஞ்சு போன வரலாறுலாம் உண்டு. இப்ப சமீபத்திலேயே நடந்திருக்கு, அண்ணாமலை கூட்டத்திலயும் அது நடந்துச்சுல்ல தோழர். எல்லா கூட்டத்திலயும் நடக்கும், ஏன்னா மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஆதரவு கிடையாது. ஆதரவு, அதான் உங்களுக்கு நீங்க பேசுறத பிடிச்சா கண்டிப்பா அவங்க நின்று அதை கேட்டுட்டு போவாங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. இப்போ உதாரணம், ராகுல் காந்தி வந்து ஒரு மழையில வந்து பேசுறாரு, அந்த வீடியோ வந்து இது ஒரு சாட்சி. ஆமா, அந்த பாரத் ஜோடோ யாத்திரா அந்த முடிக்கிற தருவாயில ஒரு இடத்துல பேசுறாரு, பயங்கரமான மழை, கடுமையான மழை. அந்த மழையிலையும் கூட்டம் இருந்து அவர் பேச்ச கேட்டாங்க. அப்படியும் கூட்டங்கள் இருக்கு. இப்ப நீ பேசுறது வந்து மக்களோட கனெக்ட் ஆகணும், இல்ல மக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுகளை பேசணும்னா மக்கள் அங்க நின்று கேட்பாங்க. நீ உட்காந்து சும்மா உன்னோட வெறுப்பு அரசியல வந்து அங்க சொல்லிட்டு இருந்தா அவன் கேட்க மாட்டே, இந்த ஆளுக்கு வேற வேற எதுவும் தெரியாதா, வாடா போலாம், டைம் ஆச்சுடா, வீட்டுக்கு சீக்கிரம் போய் தூங்கலாம்னு கிளம்பி இருப்பாங்க. அது போலதான் மக்கள் இன்னைக்கு கிளம்புனாங்க தோழர். பவுன்சர்ஸை வச்சு அவங்களை மிரட்டி திருப்பி போக்கார வச்சிருக்காங்க. இப்போ இது வந்து ஜனநாயகமா நான் கேக்குறேன், இப்ப அந்த தனி மனிதனுக்கு அந்த கூட்டத்துல இருந்து எந்திரிச்சு போக உரிமை இல்லையா? இருக்க என்ன அடிமை சாசனம் எழுதி கூட்டு வந்துட்டீங்களா அவங்கள? நீ மினிஸ்டரா இருந்தா நீ வந்து முதல்ல வந்து மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? அதை கேக்குறேன் நான். ஆஃப்டர் ஆல் ராஜ்யசபா எம்பி நீ. உனக்கு ஏதோ பிஜேபி காரங்க தான் லாபி பண்ணி உன்னை வந்து இந்த மாதிரி கர்நாடகா கோட்டால போயிருக்கு. ஆமா ஆமா, அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் போட்டிட்டு எல்லாம் ஜெயிக்க முடியாது. போட்டிட்டு ஜெயிக்கிறது ரெண்டாவது பக்கம் தோழர், முதல்ல இறங்கி வாங்கம்மா, தெருவுக்கு வந்து ஓட்டு கேளுங்கம்மா, எங்கேயாவது இவங்க ஓட்டு கேட்டு பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் வர மாட்டாங்க தோழர், ரொம்ப லக்ஸூரி லக்ஸூரியான ஆட்கள் இவங்க எல்லாம். இவங்க இந்த ஜெய்சங்கர் பிரசாத், ரவிசங்கர் இவங்க எல்லாம் வந்து எங்கயும் தெருவுல வந்து மக்கள் கிட்ட நின்று பேச முதல்ல மக்களோட மக்களா வாங்க, இந்த வெயிலையும் மழையிலயும் வந்து நில்லுங்க. ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி போனார்ல, 1000 குறைகள் அவர் மேல இருந்தாலும் அதற்கு முன்னாடி மக்கள் அவர் ஏத்துக்கிட்டாங்களே இல்ல இன்னைக்கு? ஆமா, அவர் தானே மெல்ல 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 மக்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, அத நீங்க உணராமையா நீங்க அவரை வந்து எம்பி இருந்து தூக்கி இருக்கீங்க சொல்லுங்க. தோழர் எவ்வளவோ எம்பி இருக்காங்க தோழர் காங்கிரஸ்ல, ஏன் ராகுல் காந்திய கட்டம் கட்டி தூக்குனாங்க? பயம்தான். இத விட யாருமே பேசலையா? ராகுல் காந்தி விட யாரும் பேசலையா? உங்கள விமர்சனம் செஞ்சு திமுக எவ்வளவு எம்பிங்க உங்களை கட்டம் கட்டி பேசியிருக்காங்க? டிஆர் பாலு உள்ளே உள்ளே கிளி கிளின்னு கிழிச்சாரு உங்கள. ஏன் அவங்க கட்சி எம்பி சுப்பிரமணிய சுவாமியே பேசலையா? ஏன் அப்படி அப்படி பார்த்தா சுப்பிரமணிய சுவாமி எல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த அம்மாவை வாப்போன்னு தானே பேசுவார் அவரு. அப்போ நீங்க ராகுல் காந்தி கட்டம் கட்டும் போது புரியாம ஒண்ணும் இல்ல, மக்களுக்கு எல்லாம் புரியும், எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க வாய் திறந்து. புரிய வைக்க அது வந்து எப்போ அது நேரம் வரும்போது மக்கள் அதுக்கான பதில கொடுப்பாங்க கண்டிப்பா. ஸோ நிர்மலா சீதாராமன் செய்த தொடர் முதல்ல வந்து இது அவங்க சொல்லி நடந்ததா அவங்களோட மேற்பார்வையில நடந்ததாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த அம்மா கூட்டத்துல நடந்திருக்கு. இது நிச்சயம் வந்து அவங்க வந்து இதுக்கு தெரிஞ்சு இது ஆக்ஷன் எடுக்கணும், இல்ல வந்து அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்காம போனா இது நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது தான் இந்த பழி போய் சேரும். மக்களை வந்து கட்டாயப்படுத்தி ஒரு மீட்டிங்ல கூட்டிட்டு போறதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது கண்டிப்பா. அது உழைக்கும் மக்கள், அவங்க 100 நாள் வேலை திட்டத்துல வந்து வேலை செய்யறவங்க, அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு நீங்க கண்டிப்பா பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருப்பீங்க. அவங்க போறாங்கன்னா விட்டுருணும் நீங்க. ஆமா,
அது பவுன்சர்ஸை வச்சு அவங்கள திருப்பி மிரட்டி போய் சேர்ல உட்கார வச்சு வெளியே போட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகமான கீழ்த்தரமான செயல். இப்படி ஒரு அரசியல வந்து எந்த கட்சி செய்தாலும் அதை நம்ம எதிர்க்கணும் தோழர். கண்டிப்பா தோழர். அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா, மணிஷ் சிசோடியா இருக்கார் இல்லையா நம்ம, ஆமா, டெல்லி டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரசுல டெபுட்டி சிஎம்மா இருந்தார் இல்லைங்களா. ஆமா, மூன்று மாதம் மூன்று நான்கு மாதங்களாக அவர் ஜெயில இருக்காரு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவரை கைது செஞ்சாங்க. அந்த ஏதோ பாலிசி மேக்கிங்ல அவர் வந்து அவர் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட் அடிச்சு அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆமா, ஜெயில இருக்காரு இப்போ. அவரோட ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் அட்டாச் பண்ணியிருக்காங்க தோழர் இன்னைக்கு. அவரும் அவருடைய மனைவி பேர்ல இருக்கிற அவர் மொதல் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 2005 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின ஒரு ஃபிளாட், ஒரு அபார்ட்மெண்ட். இன்னொரு ப்ராப்பர்ட்டி 2018 65 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின இன்னொரு அபார்ட்மெண்ட். இது ரெண்டுத்தையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது சொல்லாத, இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து சென்னையில தான் இருக்கீங்க, நானும் சென்னையில இருக்கேன். இப்ப நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து நினைத்தால் இன்னைக்கு வந்து அது அதுக்கு உனக்கு ஏது பணம் அப்படின்னு கேட்டு நம்மளை கூட்டு போய் உள்ள வைக்கலாம். அவ்வளவு அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது அது போலதான் இப்போ வந்து மணிஷ் சிசோடியா அவருடைய குடும்பத்தோடைய நற்பெயரை கெடுக்கும் விதமாக இந்த விஷயங்கள்லாம் செய்யறாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி கூடவா அவங்க கண்ணை உறுத்துது. அமித்ஷா வந்து எவ்வளவோ சம்பாதிச்சாரு, கூட்டுறவு சங்கங்கள் மூலமா எவ்வளவோ பண பரிவர்த்தனை நடந்துச்சு டிமானிட்டைசேஷன் டைம்ல. அமித்ஷா சம்பாதிச்சாரு, பாஜக எம்பிகள் எல்லாம் சம்பாதிச்சாங்க, அதானி எடுத்துக்கோங்க தோழர். அவர் வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 500வது இடத்துல இருந்த ஒரு நபர், உலக பணக்காரர்கள் பட்டியல. ஆமா, ஆனா மோடி பிரதமரான இந்த 9 வருஷத்துல அவர் வந்து 2வது இடத்துக்கு வந்தாரா இல்லையா? நியாயமா உங்களுக்கு அவரு அவர் மேல உங்களுக்கு சந்தேகமே வராதா? மணிஷ் சிசோடியாவோட 5 லட்சம் ரூபாய் பிளாட் எல்லாம் டச் பண்றீங்க. 2005 நடந்த விஷயத்த வந்து நீ கேட்டா நம்மளால என்ன தொலை பண்ண முடியும்? அப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நினைத்தால் யார வேணாலும் இப்போ உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சுப்பா, நீ ஒரு காஸ்ட்லியான ஒரு ஒரு வாட்சியோ ஒரு லேப்டாப்பையோ வச்சிருக்க, அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீ எப்படி வாங்கின சொல்லுன்னு கேட்டா நம்மளால என்ன தொலை பண்ண முடியும்? கண்டிப்பா இப்ப நம்ம உறவினர் கூட நமக்கு கிஃப்ட் பண்ணிருப்பாங்க, சொந்தக்காரங்க யாரா வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்ல அவங்க அவங்கக்கும் நமக்கு ஏதோ ஒரு குட் டேர்ம்ஸ்ல ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமா கேள்வி கேட்டு இருப்பீங்க? எவ்வளவோ நாட்டுல பேச வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. நிறுவனங்கள் ரீதியாக தொழில் தொழிலதிபர்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் எவனாவது கேக்குறீங்களா? 12 லட்சம் கோடி ஏமாத்திட்டு போயிருக்கானுங்க இந்த நாட்டை விட்டு. ஆமா, அவனுங்களை என்னைக்காவது கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பீங்களா? எவனாவது ஒருத்தனை கொண்டு போய் இந்த மாதிரி உள்ள வச்சிருப்பாங்களா தோழர்? மணிஷ் சிசோடியா போல 4 மாசமும் எப்படி தோழர் வைப்பாங்க? அவங்களால தானே கவர்மெண்டே நடக்குது. அவங்க பாஜக தேர்தல் நிதி அந்த அது மூலமா தானே வருது. இப்போ நம்ம கரெக்டா சொன்னீங்க, தேர்தல் நிதி தான் தராங்க. நான் என்ன கேக்குறேன்னா, மணிஷ் சிசோடியா வந்து ஒன்னும் அப்பழுக்கற்ற ஒரு தியாக செம்மல் கிடையாது, அதை நம்ம ஒத்துக்கிறோம். அரசியல்ல இருக்காங்க, ஒரு கண்டிப்பா எல்லாருமேலயும் ஒரு அலிகேஷன் இருக்கும் தோழர். ஆனா நீங்க வந்து அவரோட நம்பகத்தன்மையை சிதைக்கும் விதமாக இந்த 5 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி, இந்த 65 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி, இன்னைக்கு தேதிக்கு ஒரு அரசியல்வாதிக்கு 65 லட்சம் ஒரு மேட்டரா தோழர்? விஷயமே கிடையாது. அது வந்து வாங்குறாங்கன்னா கண்டிப்பா வில்லங்க தொடர்பா வாங்குவாங்க. இன்னும் தெரியாதா மணி வந்து அதோட மூலப்படம் எங்க இருந்து வரும்னு யாருக்கும் தெரியாதா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போடுற ட்ரெஸ்ஸே 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்கு போட்டாரு. அப்படி இருக்கும்போது அரசியல்ல இருக்கிற ஒரு மனுஷன் மணிஷ் சிசோடியா அவரை கொண்டு போயிட்டு 4 மாசம் உள்ள வச்சிருக்கீங்க தோழர்னீங்க. இது வந்து ஜனநாயக நாடாது கேக்குற ஒரு அப்படி வந்து ஒரு வானளாவிய அதிகாரங்கள் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்கா இங்க பார்லிமெண்ட்ல? அப்படி கொடுத்தா அந்த அந்த ஆக்ட் வந்து ட்ரகோனியன் ஆக்ட் தோழர், அதை வந்து கண்டிப்பா திரும்ப பெறணும். அடுத்து எந்த ஆட்சி வந்தாலுமே சரி, இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் சரி செய்யணும். இந்த ஃபாதர் ஸ்டான்சாமியை கொண்டு போய் கொன்ன ஊப்பா சட்டமாக இருக்கட்டும், இல்ல இப்போ இது போன்ற அரசியல்வாதிகளை கொண்டு போய் மாச கணக்குல உள்ள வச்சு மிரட்டி பேரம் பேசுவத இந்த இடியாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமான அதிகாரங்களை பல்ல புடுங்கணும் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா தோழர். ஏன்னா இது விட்ட இப்போ நாளைக்கு காங்கிரஸே கூட மிஸ்யூஸ் பண்ணாதா நான் கேக்குறேன். இல்ல கண்டிப்பா, இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கட்சிகளுக்குள்ள உள்ள இப்போ நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்க எல்லாம் நாளைக்கு வெளியே வருவாங்க. அவங்க வந்து பழி வாங்குறதுக்கு பாஜக மீது நீங்க நடவடிக்கைன்னு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்கல்ல. அப்ப எப்படினாலும் அது போய் சேரதானே செய்யும். அதாவது தவறு யாரு எந்த நிறுவனம் தவறு செஞ்சாலும் தவறு தான், அதை வந்து அதோட விஷயங்களை வந்து கடிவாளம் போடணும். இந்த யூஏபிஏ அண்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை
மறுபரிசீலனை செய்து கண்டிப்பாக அதை வந்து சட்டத்திற்குட்பட்டு சட்ட வரம்புகளுக்கு உள்ள இருக்கிற மாதிரி வைக்கணும். அதான் தோழர், ஸோ மணிஷ் சிசோடியா இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு 5 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வந்து, அது 18 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ப்ராப்பர்ட்டி, நீங்க அட்டாச் பண்றீங்கன்னா நீ எவ்வளோ ஒரு தோழர், அவங்ககிட்ட எந்த ஆவணங்களும் கிடையாது தோழர். இவர் தப்பு செஞ்சாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஸ்ட்ரைட் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ என்ன கேக்கு தோழர், இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்மெண்ட் கூட்டு அழைச்சிட்டு போறீங்க, ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணி கோர்ட்ல குற்றம் செஞ்சானா இந்த குற்றம் தான் செஞ்சா நிரூபிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. எதுக்கு மாச கணக்குல உள்ள வச்சிருக்கீங்க? ஆமா, இந்த கேள்வி நம்ம மக்கள்கிட்டே விடுவோம் தோழர். அடுத்த செய்தி ஒண்ணு இருக்கு, சொல்லுங்க தோழர். உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பேசுறானுங்க இல்லையா அவனுங்க, நாட்டோட ராணுவம் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து மோடி சூப்பரா பாத்துக்கிட்டாருன்னு. பிரதீப் குருல்கர், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஸ்பை, ஒரு பெண்மணி. அவங்க கிட்ட இப்ப முதற்கட்ட என்கொயரியில அந்த என்னென்ன விஷயம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க தோழர், அதுல இருந்து சில விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. உள்ளா வரல, கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படை தகவல்கள் மட்டும் வெளியே வந்திருக்கு. அது என்ன நம்ம ஷேர் பண்ண நேயர்களுக்கு, இந்த நபர் என்னென்ன தகவல்கள் எல்லாம் வெளியே கொடுத்துருக்காருனா, அதாவது அந்த பெண்மணி கிட்ட சாட்ல கொடுத்துருக்காருன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா June 2022 தான் அறிமுகமே ஆகுறாங்க. இந்த ஆள் கூட December 2022 வரைக்கும் தான் சாட் பண்ணிருக்காங்க. December 2022 வந்து இவருக்கே தெரிய வந்துருது, ஆஹா இந்த லேடி ஏதோ சிக்கல் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த லேடியே இன்னொரு நம்பர்ல இருந்து ஏன் என்ன பிளாக் பண்ணன்னு கேக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க தன்னோட கிளாமரான புகைப்படங்கள், ஆபாசமான வீடியோக்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நபருக்கு. ஓ, அதை ஆ ஷேர் பண்ணியிருக்காங்க தோழர், வாட்ஸ்அப்லேயே எல்லாமே நடந்திருக்கு. ஆமாம், அதனால தான் விழுந்துருப்பாப்புல. அதனால தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இராணுவ ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்ன ரகசியம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மிசைல் சிஸ்டம், அப்புறம் சில கிளாசிஃபைடு டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், அது வந்து வெளியே சொல்ல விரும்பலை, சார்ஜ் ஷீட்டில் அதாவது அவங்க சொல்ல விரும்பலை. அப்புறம் பிரம்மோஸ் லான்ச்சர், தெரியும் இல்லைங்களா, பிரம்மோஸ் ஏவுகணை நம்ம வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணோம், அந்த அதை பத்தின தகவல்களை கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆளில்லா விமானிகள், அதாவது ட்ரோன்ஸ். ஆமா, ட்ரோன்ஸோட மெக்கானிசம் இந்தியா எப்படி எல்லாம் அதுல ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளே பண்றாங்கன்றதை அது சொல்லியிருக்காரு. யூசிவிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நேம், அந்த ப்ராஜெக்ட் பத்தி கொடுத்துருக்காரு. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியத்துவம் அக்னி மிசைல் லான்ச்சர். அடே, ஒண்ணுத்த விட்டு வைக்கலையடா, எல்லாத்தையுமே சொல்லிட்டியடா. அக்னி மிசைல் லான்ச்சரையும் வந்து சொல்லியிருக்காரு, அந்த விஷயங்களும் வந்து அந்த பெண்மணிக்கு சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு முறை டிஸ்கஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா, மிலிட்டரி பிரிட்ஜிங் சிஸ்டம். ஆமா, அந்த தகவல்களையும் கொடுத்துருக்காரு. கூடுதலா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், SAM. ஆமா, இந்த தகவல்கள் எல்லாம் அந்த பெண்மணிக்கு கொடுத்ததாக சார்ஜ் ஷீட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க தோழர். எப்படி தோழர், இவனுங்க தான் தேசபக்தி பாடம் எல்லாம் மத்தவங்களுக்கு எடுக்கிறவனுங்க, எப்படி இருக்கானுங்க பாருங்களேன். அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்ல வந்து கைது செஞ்சிருக்காங்க, மகாராஷ்டிராவோட ATS ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். உங்களுக்கு தெரியும் ஆரம்பம் ஒரு படம் வரும், அஜித் வந்து ATS ஸ்குவாடா தான் வருவார். ஆமா, அஜித்தும் ராணாவும். ஆமா, இது வந்து பார்த்து பிரத்யேகமா தீவிரவாதம் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இவங்க வந்து இருப்பாங்க தோழர். உங்களுக்கு தெரியும் மும்பை அட்டாக் அப்புறம் அந்த தாஜ்ல அட்டாக் நடந்தது இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் இது உருவாக்குனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் அங்க ஸ்பெஷலா வந்து உருவாக்குனாங்க அந்த ATS ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு, அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்ல இந்த ஆளை கைது செஞ்சு கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மனுஷன் இந்த பிரதீப் குருல்கருங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நபர்கள் கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு. அவங்க கூட மோகன் பகவத் அப்புறம் அதோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருக்கூடையும் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு தோழர். சோ இது கூடுதல் தகவல், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஞாபகப்படுத்துறோம். கண்டிப்பா தோழர், இவனுங்களால இந்தியாவை அடகு வச்சு இந்தியாவை சின்ன பின்னமா ஆக்குறதுக்கு தயாராயிட்டானுங்க அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல்லாம், அது மட்டும் தெளிவா தெரியுது. ஏன்னா உலகளாவில் மோடி வந்து இன்னைக்கு இந்தியாவை கேவலப்படுத்தியிருக்காப்புல, ஏன்னா அமெரிக்க விசிட்டப்போ பத்திரிகைகள்லாம் அப்படி எழுதியிருக்காங்க, அதெல்லாம் வெளியே தெரியல, போய் பார்த்தா தான் தெரியுது. எல்லா முன்னணி பத்திரிகைகளும் பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சக மனிதன் மேல மூத்திரம் போனது, இப்போ அந்த மனுஷனையே காணோம் அப்படின்னு அந்த மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதோட முக்கியம் தோழர், நீங்க நல்ல பாயிண்ட் எடுத்தீங்க, ஒரு சக மனிதன் மேல மூத்திரம் வச்சுட்டான் ரைட்டு, அவன் வீட்டை வந்து இடிக்கிறாங்க,
இல்லாத விஷயம் அது. ஆமா, சட்டத்திற்கு உட்பட்டு நீ செய்யும், அதை கூட்டு போயிட்டு பாத பூஜை பண்றாரு, கழுவுறாரு, இது ரொம்ப ரொம்ப தேவையில்லாத விஷயம். அது வந்து மத்திய பிரதேஷ் மக்களோட ஒரு பிரதிநிதி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவரு. ஆக்சுவலா தேர்ந்தெடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், குதிரை பேரத்துலதான் அவர் சிஎம் ஆனார். என்னவோ அவர் வந்து மத்திய பிரதேஷ் மக்களோட பிரதிநிதி, அவர் போய் இன்னொருத்தர் காலை கழுவலாமா இருக்கு? முட்டாப்பயலுக தோழர் அப்படிதான், அவங்களுக்கு மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவங்களுக்கு என்ன அறிவு இருக்க போது? ஆமா, இதுக்காக பண்றது. இப்ப இன்னொரு லேட்டஸ்ட் என்ன தெரியுங்களா, அந்த நபரு, அந்த நபரே வந்து அவரை வந்து திருப்பி அனுப்பிடுங்க வேண்டாம். ஆமா, அவர் எங்க ஊர் பண்டிட்டு அவரு. ஆமா, மிரட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரை மிரட்டல் தான், வேற என்ன பண்றது? இத்தனை பேர் கூட்டு போயிட்டு காலை கழுவிட்டு, சரி தம்பி ஆனதாச்சு, ஒழுது தம்பி பாத்துக்கலாம். அதை விட அந்த வீடை இடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, சொல்லிட்டு ஃபயர் விட்டானுங்களே சங்கிகள். அவங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், அந்த ஆளுக்கு அந்த ஊர்லயே 6 வீடு இருக்கு. கரெக்ட் தோழர். இல்ல இன்னொன்னு, ஒரு வீடு இன்னும் 5 வீடு இருக்குல்ல அவனுக்கு. ஆமா, இன்னொன்னு, இந்த சம்பவம் நடந்தே அந்த நபர் மீது மூத்திரம் பெய்யறது நடந்து 3 மாசம் கழிச்சுதான் நான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்ப இத்தனை மாசம் மிரட்டி தானே வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சோசியல் மீடியால அளவுக்கு அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது, புரியுதுங்களா? அதனாலதான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நான் கேக்குறேன், உங்களை யார் வீட்டை இடிக்கிறதுக்கு ரைட்ஸ் உங்களை யார் கொடுத்தா சொல்லுங்க? அப்படி எல்லாம் சட்டத்துல எது என்ன இருக்குங்களா தோழர்? ஒருத்த வந்து இது போல பண்ணானா அவன வீட்டை இடிச்சிடணும்னு எதனா இருக்கா? இல்லையே. அப்ப இது ஒரு முன் உதாரணமா காட்டி நாளைக்கு யார வேணாலும் என்ன வேணாலும் ஜெயில. ஆமா, ரோட் ஆக்சிடென்ட் நடந்துருது தோழர். நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, விரும்பத்தகாத ஒரு சம்பவம். நம்ம போயிட்டு இருக்கோம், ரோட்ல வந்து யாரையோ ஒருத்தர் இடிச்சிடும், அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்ப அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம வீட்டை இடிச்சுட்டா அது அந்த தண்டனை சரியா போயிடுங்களா? இது தவறு, இது தவறு. அதாவது ஒரு விபத்துல வந்து ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டு போகுது, கண்டிப்பா உயிரிழந்த உடனே ஒரு எமோஷனலா இருப்பாங்க, கோபமா இருப்பாங்க, அடிப்பாங்க, என்னவோ பண்ணுவாங்க. வீட்டை வந்து இடிக்கிறத வந்து நீங்க எல்லாம் பாராட்டுவீங்களா? அப்ப நாளைக்கு எல்லாரும் இதே போல பண்ண ஆரம்பிச்சுட்டா பழிக்கு பழின்னு வந்து அப்ப சட்டம் எதுக்கு இருக்கு நாட்டுல? உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல மட்டும் வீட்டை இடிச்சிடலாம், இதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் சொல்றா. இது ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு? இது மிரட்டி இருக்காங்க தோழர், அவனை மிரட்டி இருக்காங்க. அந்த நபரை வந்து இன்னொன்னு, அவங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்துதானே ஆகணும். ஆமா, அங்க வாழ முடியாதுல்ல, வாழ முடியாதுல்ல. அது என்ன இதுவா, தமிழ்நாடா அது? பெரியாரி அமைப்புகள் போயிட்டு டே வாடா நான் கேஸ் போடுறேன் கூட நிக்கிறேன்னு சொல்றதுக்கு தமிழ்நாடா அது சொல்லுங்க? மத்திய பிரதேஷ் அப்படிதான் இருக்கும். ஆமா, மத்திய பிரதேஷ் போயிருக்காங்களா எவனாவது? இங்க இங்க இந்த பேசுறானுங்களே, எவ்வளவு போயிருக்கானா? போனாதானே தெரியும் தோழர். இவங்க யோகித் அங்க போய் போய் இருந்துட்டு வந்தா தான் தெரியும். ஆமா, சோ அதான் தோழர், அந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த அந்த நபரை காணோம், காணோம்ல அந்த நபர் இருக்காரு. அவர் வந்து இப்ப வந்து வாபஸ் வாங்கியிருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஒண்ணு கடிச்ச மனுஷன் வந்து அந்த ஊர் பண்டிட்டான் அவரு. அவர் என்னத்த பண்டிதம் பண்ணாரோ, மூத்திரம் அடிக்கிறது அவர் பண்டிதரா இருப்பார் போல. கண்டிப்பா தோழர், இன்னைக்கு இன்னொரு இந்த இது ரிலேட்டடா ஒரு செய்தி, இன்னைக்கு ஒரு செய்தி இருக்கு தோழர், அதை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு முடிக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு இது என்னைக்கு எந்த இடத்துல நடந்திருக்குன்றத அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லிம் நபரை வந்து காருக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு, நான் ஹிந்துத்துவ அமைப்பை சார்ந்தவங்க அவரை செருப்பால் அடிச்சிருக்காங்க. அத அவனுங்க வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறானுங்க. அவர் வந்து அதாவது பாஜக ஆட்சியில் தலைவிரித்தாடும் வன்முறை, அதாவது பழங்குடியின தொழிலாளர், அதாவது பாஜக நிர்வாகி சிறுநீர்களின் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்திலே அதே ஊர் மாநிலத்துல மொக்ஸின் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியரை கார்ல கடத்தி கொண்டு போய் செருப்பால் அடிச்சு அவங்க காலை நக்க வச்சிருக்கிறாங்க. இதுல என்ன இவங்களுக்கு சாதிச்சிட போறானுங்க? இது போல செய்வதால் என்ன இவங்க பெருசா சாதிக்க போறானுங்க? அதுதான் தெரியல தோழர். இப்ப மனநிலை தோழர், சங்கியாக இருப்பதை வந்து பெருமைன்னு சில பேர்லாம் சொல்றானுங்க. இவங்களோட உண்மையான யோகியதை இதுதான். சக மனுஷனை மனுஷனா பார்க்காம அவனை வந்து வேற்று மதத்தாரா, வேற்று சாதியினரா, ஏற்று பிரிவினரா பார்த்து இங்க அதுக்குள்ள ஒரு வெறுப்பு அரசியல். இவங்கெல்லாம் நாட்டுக்கே ஆபத்தானவங்க தோழர். கண்டிப்பா தோழர். தோழர், என் சைடுல ஒரு லாஸ்ட் செய்தி சொல்லிடுறேன், அதோட முடிச்சுக்கலாம் நீங்க எபிசோடு. சொல்லுங்க. நீங்க மோடி அவர்கள் US விசிட் போயிட்டு வந்தாருன்னு சொன்னீங்க, கரெக்டுங்களா? ஆமா. அதுல ஒரு ட்ரோன் ஒப்பந்தம் ஒண்ணு கையெழுத்தாடுச்சு இல்லைங்களா? ஆமா. அதாவது 31 ட்ரோன்ஸ 25,000 கோடி கொடுத்து வாங்குறாங்க இல்லைங்களா? இதுதானே ஹைலைட். ஆமா. இதுல வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கதா காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்காங்க தோழர். ஆமா. அந்த குற்றச்சாட்டு அவங்க ஏனோதானு சொல்லல, அதுக்கு சில ஆதாரங்களே அவங்க கொடுக்குறாங்க. உதாரணமா, இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு ட்ரோன் வந்து 110 USD மில்லியன் அந்த விலையில வந்து வாங்குறோம், 800 கோடி.
ஒரு ஒரு ட்ரோனை வந்து 800 கோடி கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தான் இதை வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறோம். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரோன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் கிடையாது, ரொம்ப பழமையான அட்வான்ஸ்டு. ஆமா அட்வான்ஸ்டு இது கிடையாது. ஆனா ஆக்சுவலா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட் லாங் என்ட்யூரன்ஸ் HAL ட்ரோன் சொல்லுவாங்க. பிரெடேட்டர் பீனு இன்னொரு பேர் இருக்கு. இத மற்ற நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா UK வந்து நம்ம விட 10 மடங்கு, அதாவது 80 கோடி தான் ஒரு ட்ரோன் அவங்க வாங்குறது. தைவான் வந்து பாத்தீங்கன்னா 54.40 மில்லியன், நம்ம விட அப்படியே ஒரு ட்ரோன் வந்து 40 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. இத்தாலி நெதர்லாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி அந்த ரேஞ்சில வந்து வாங்கியிருக்காங்க. ஜெர்மன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோனை கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 கோடி 95 கோடி இவ்வளவுதான் கொடுத்து வாங்கியிருக்காங்க. தொடர் இந்தியா மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோனையே 800 கோடி கொடுத்து வாங்குறோம். இந்த விலை டிஃபரன்ஸ் ஏன்? கண்டிப்பா நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு நாடு இன்னொரு நாடோ என்னென்ன அம்சங்கள்ல வந்து ட்ரேட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விலைவாசி இருக்கும், அது நமக்கு தெரியும். ஆனா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த கீ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ், ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் யூஎஸ்க்கு. ஆமா இவ்வளவு கொடுத்து வாங்க, ஏன்னா காங்கிரஸ்க்கு தெரியாம இருக்காது அந்த பாலிசி எல்லாம். கேக்குறது நீங்க வந்து கிட்டத்தட்ட இதுல வந்து 25,000 கோடிங்கிறது ஒரு 6,000 கோடியிலேயே முடிக்க வேண்டிய ஒரு வேலையை நீங்க வந்து இவ்வளவு வந்து விலை ஏற்றிருக்கீங்க. கிட்டத்தட்ட 4 மடங்கு விலை ஏற்றி வாங்கியிருக்கீங்க. ரொம்ப சரி, இன்ஃபிளேஷன் எல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா கூட ஒரு 10,000 கோடினே வச்சுக்கோங்க, ஒரு 15,000 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றாங்க டாலர். அதுவும் இந்த டெக்னாலஜி இல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இல்லாத ட்ரோன்ஸ் எதுக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறீங்க, இது வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி குற்றஞ்சாட்டு வச்சா அதுக்கு பதிலுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க டிஎன்ஏல தான் ஊழல் இருக்கு, எங்க டிஎன்ஏல ஊழல் இல்ல அப்படின்னு சொல்லி அதை மலை மாத்துறாங்க. இந்த விஷயங்களுக்கு இன்னும் போதிய ஆவணம் சார்ந்த ஆதாரங்களை வந்து இன்னும் வருங்காலங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு அப்ப அதிகம் பேசலாம் தோழர். கண்டிப்பா தோழர், நமக்கு இந்த ட்ரோன் விஷயத்துல இந்தியா நிச்சயமா வந்து ஒரு தவறு செஞ்சிருக்கு. அந்த விலை வந்து ரொம்ப அதிகமா வாங்கியிருக்கோம். வரும் காலங்களில் அதை பத்தி விரிவா பேசுவோம் தோழர். நிச்சயமா தோழர், நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். ஓகே, ஜெய் சீமான், ஜெய் சீமான், ஜெய் சீமான்.